ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பால சரவணன். இன்றைக்கி கூர்மன் பட விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பிஜு சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. படத்தில் நான் வந்து ஒரு முதல் தடவையாக ஒரு ஏஜ்டி கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு தாண்டின ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்கேன். முதல் முயற்சி, பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, இது வந்து காமெடியன் கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது. இதை இந்த கேரக்டர்லாம் அங்கங்கே காமெடி பண்ணும், பட் இது ஒரு சீரியஸ் காமெடி எல்லாம் கலந்த ஒரு கதாபாத்திரம் தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எம்கே என்டர்டெயின்மெண்ட் மதன்குமார் வழங்கும் கூர்மன். இந்த படத்தை வந்து பிரியான் பி ஜார்ஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் பிட்டா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அரவிந்த் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. தேவராஜ் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜனனி ஐயர், ஆடுகளம் நரேன் சார், பால சரவணன், முருகானந்தம், இன்னும் சூப்பர் குட் சுப்பிரமணியன் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு மைண்ட் ரீடிங் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஒரு புதுசாக இருக்கும். இந்த படத்தை இந்த சேனலில் பார்க்குற அத்தனை பேரும், இந்த ஏன்னா எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த பேண்டமிக்கில் படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ தூரம் எங்கள் தொழிலர் வந்து இந்த படத்தை வந்து தேட்டருக்கு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி கொண்டு வந்துருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் முருகானந்தம். கூர்மன் படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு கேரக்டர். இந்த படத்துக்கு நான் இந்த விழாவுக்கு வந்தது கூட காரணம் ப்ரொடியூசர் மதன் சார் தான். அந்தளவு ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல ஒரு ப்ரொடியூசராகவும் இருப்பார். அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். மற்றும் ஹீரோ ராஜாஜி நண்பன் எனக்கு, அவனும் நல்லபடியாக வரணும். அண்டு நம்ம டேரக்டர் வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படம் தான் கூர்மன், ஒரு ரக்கடான ஒரு மூவி இது. ஆனால் வந்து அவ்வளவு சைலண்டாக சாஃப்டாக அவர் டைரக்ட் பண்ணுவார். அவருடைய இதுவும் முதல் முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி அடையணும். இதில் எல்லாரும் ஜெயிக்கணும், நல்லபடியாக நல்ல படமாக வரும் நம்புகிறேன். நன்றி, நன்றி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கூர்மன் படத்தோட ஆடியோ லான்ச்சு அண்ட் ட்ரைலர் லான்ச்சு. கூர்மன்னா கூர்மையான ஒரு ஆள், கூர்மையாக கவனிக்கிற ஒரு ஆள், கூர்மையாக செயல்படுற ஒரு ஆள், கூர்மையான ஒரு ஆளுன்றது தான் கூர்மன். இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டர் வந்து ஒரு மென்டலிஸ்ட், அவர் ஒரு மைண்ட் ரீடர். நீங்கள் மனசில் நினைக்கிறத எல்லாமே சொல்ல முடியாது, இருந்தாலும் அவரால் நீங்கள் மனசில் நினைக்கிற பேரை அவரால் எடுக்க முடியும். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவரை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதான் படத்தோட கதை. இதில் ஜனனி ஐயர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. பாலசரவணன், ஆடுகளம் நரேன் சார், சூப்பர் குட் சுப்பிரமணி சார் இப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பிரிட்டோ, டோனி பிரிட்டோ. அவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் கூட நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த், சக்தி அரவிந்த். ஜார்ஜி வில்லியம்ஸ் சார் கூட கத்தி, தெரி, ராஜாராணி அப்படி நிறைய படங்கள் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக நாங்கள் எல்லோருமே இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கோம். எல்லோரும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.